friends, welcome back to our YouTube channel. இன்னைக்கான வீடியோல நாம என்ன செய்ய போறோம்னு நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. அதாவது நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம்னா சாக் பீஸ் யூஸ் பண்ணி வெறுமனே சாக் பீஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு கத்தி செய்யறது, ஒரு ஸ்வாட் செய்யறது அப்படிதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம இந்த வீடியோவில் போயிடலாம். இந்த வீடியோவில் போகிறதுக்காண்டி நம்மளோட சேனலுக்கு யாருனா புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படின்னு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். சரி வாங்க நம்ம இந்த வீடியோவில் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம முன்னாடியே சொன்னால் சாக் பீஸ் யூஸ் பண்ணி ஒரு கத்தி ஒன்று செஞ்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சாக் பீஸ் பீஸை வச்சு ஒரு சும்மா ஒரு ரெண்டு ஸ்டாண்ட் மாதிரி செஞ்சுருப்போம். இது எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி நீங்களும் இந்த மாதிரி செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனல் அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கோம். நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதில் என்ன மெசேஜ் பண்ணாலும் அவங்க ரிப்ளை பண்ணுவேன். நீங்களும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இல்லை இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணி உங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு எதனா ஹெல்ப் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி நான் சூப்பரான வீடியோ வந்து நாங்கள் மீட் பண்ணுறேன். பை பை.